Hi everyone, welcome back. இன்னைக்கு chicken fried rice எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். சோ chicken fried rice எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போலாம். சோ இதுல வந்து நான் ஒரு கடாய் எடுத்துக்கேன். ஒரு கடாயில வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு oil ऐड பண்ணிக்கோங்க. Fried rice பண்றதுக்கு எப்பவுமே iron கடாய் iron yoke எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். சோ இன்னைக்கு நான் iron கடாய் தான் எடுத்துக்கேன். இதுல வந்து ஒரு full பூண்டை வந்து குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன். இது நல்ல golden brown ஆகற வரைக்கும் எண்ணெயில போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். சோ இப்போ golden brown ஆயிடுச்சு. இப்போ வந்து நான் கேரட் ஆட் பண்ணிக்கிறேன். கேரட் வந்து கொஞ்சம் குக்க ஆகிறதுக்கு லேட் ஆகும் அப்படின்றதனால அத ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணிட்டேன். கேரட் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம மீதி வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் குக்க ஆகட்டும். ஹை ஃப்ளேம்ல வச்சி குக்க பண்ணுங்க. வெஜிடபிள்ஸ்லாம் சாஃப்ட் ஆயிடுச்சு அப்படின்னா நல்லா இருக்காது. கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் ரெசிபியோட எண்டு வரைக்கும் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். எந்த இடத்துலையும் சிம் பண்ண வேண்டாம். ஸோ இப்போ கேரட்டை நல்லா வதக்குனதுக்கப்புறமா பீன்ஸ் சேர்த்துக்கலாம். எந்த வெஜிடபிள்ஸையும் ஃபுல்லாக குக் ஆக விட வேண்டாம். ஹாஃப் குக்குடு ஆனால் மட்டும்தான் நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா பீன்ஸ் சேர்த்துருக்கேன். நான் கேரட் பீன்ஸ் எல்லாத்தையுமே நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ பீன்ஸையும் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிறத ஆட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து முட்டைக்கோஸ் ஆட் பண்ணிருக்கேன். முட்டைக்கோஸ் ஆட் பண்ணிட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த மாதிரி எல்லாமே எல்லா வெஜிடபிள்ஸும் கொஞ்சம் ஓரளவுக்கு கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. அடுத்ததாக வந்து நான் கேப்சிகம் ஆட் பண்ணிக்கிறேன். கேப்சிகம் ஆட் பண்ணி நல்லா வதங்கட்டும். இதெல்லாம் ஓரளவுக்கு குக் ஆனதுக்கு அப்புறமா நம்ம வந்து முட்டை சேர்த்துக்கலாம். குக் ஆனதுக்கு அப்புறமா நான் இன்னைக்கு வந்து ஒரு 5 முட்டை எடுத்திருக்கேன். நீங்க வந்து எக் எல்லாம் வந்து தனியா கூட ஃப்ரை பண்ணி அதுல வந்து உப்பு அப்புறமா பெப்பர் ரெண்டும் போட்டு ஃப்ரை பண்ணி இதுல ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு வந்து எல்லாத்தையும் ஒன்னா தான் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் உப்பு அப்புறமா பெப்பர் பவுடர் ரெண்டையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. எல்லா இடத்துலையும் மிக்ஸ் ஆகின மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கிளறினதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் வினிகர், இது வந்து ஆப்ஷனல், அப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து சாய் சாஸ், ஒரு ஸ்பூன் வந்து டொமேட்டோ சாஸ், அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் வந்து க்ரீன் சில்லி சாஸ். உங்ககிட்ட ரெட் சில்லி சாஸ் இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த சாஸ் எல்லாம் நல்லா வெஜிடபிள்ஸோட கோட் ஆகிற மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இதில் வந்து நான் சில்லி சிக்கன் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து நான் கொஞ்சமாக சாய் சாஸ் அப்புறம் மிளகாத்தூள் உப்பு இது மட்டும்தான் சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். பெரிய பீஸ் ஏதாவது இருந்தால் உடச்சி விட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா குக் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம ரைஸ் சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்னைக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து தண்ணியில் வந்து உப்பு அதுக்கப்புறமா எண்ணெய் சேர்த்து நல்லா பாயில் பண்ணி ஒரு 90% அளவுக்கு ரைஸ் குக் ஆகிற அளவுக்கு பாயில் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஃபுல்லாக ரைஸை வந்து குக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது அது உடஞ்சிரும். அதனால் நான் 90% மட்டும் குக் பண்ணியிருக்கேன் ரைஸை. எண்ணெய் ஊற்றுனீங்கன்னா அரிசி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். அதே மாதிரி ரைஸை வந்து சூடாக இருக்கும்போது இதில் சேர்க்கக்கூடாது. சூடாக இருக்கும்போது சேர்த்திங்கனாலும் உடஞ்சி போயிடும். நல்லா வடிச்சிட்டு ஆற வச்சதுக்கப்புறமா தான் ஆட் பண்ணணும். ஆற வச்சதுக்கப்புறமா ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க.
அப்போ தான் உங்களுக்கு ரைஸ் உதிரி உதிரியாக கிடைக்கும், இல்லாட்டி ஸ்டிக் ஆகிடும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெஜிடபிள்ஸோட ரைஸ் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஜென்டலாக மிக்ஸ் பண்ணுங்கள், ரைஸ் உடஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். இதில் தான் எம்மியான சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.